மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல், நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பூஞ்ச் மாவட்டத்தில் பாடா துரிய நெடுஞ்சாலையில தான் இந்த சம்பவம் நடந்தது. 6 ராணுவ வீரர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த ராணுவ வாகனத்தில் திடீர்னு தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. துப்பாக்கி சூடு நடத்தியதோடு மட்டுமில்லாமல் ராணுவ வாகனம் மீது கிரானைட் குண்டு வீசியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் அந்த வாகனமே தீக்கு இரையாகி இருக்கு. இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போகும்போது அங்கு பெரிய அளவில் ராணுவ உபகரணங்கள், ஹெலிகாப்டர்களை கூட விட்டுட்டு போனாங்க. இதில் தாலிபான்கள் கைப்பற்றிய துப்பாக்கி தோட்டாக்கள் தான் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்னைஃபர் துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய தோட்டாக்கள் தான் அவை. தாலிபான் அமைப்பு கிட்ட இருந்து லக்ஷரி தொய்பா அமைப்புக்கு போயிட்டு அங்கிருந்து ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு இந்த தோட்டாக்கள் சென்றிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி விசாரணை செய்யப்பட்டு இருக்கு. இருந்தாலும் சீனாவிலிருந்து இந்த தோட்டாக்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அமெரிக்காவுடைய தோட்டாக்கள் மாதிரியே சீனாவுடைய தோட்டாக்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால, சீனாவுடைய தயாரிப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறதுனால அது தொடர்பான விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அவங்க இந்திய ராணுவ வீரர்களுடைய ஆயுதங்களையும் சம்பவ இடத்திலிருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த தாக்குதலில் உள்ளூர் தீவிரவாதிகள் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளியாகல. இது சம்பந்தமா தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு. அங்கே ராணுவ வீரர்கள் தேடுதல் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பூஞ்ச் மாவட்டத்தோட ரஜோரி செக்டார் பகுதியில் பிற்பகல் 3 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிம்பர்காலி மற்றும் பூஞ்ச் இடையே ராணுவ வாகனம் போயிட்டு இருந்த போது அங்கு மழை காரணமா சாலையில போதிய வெளிச்சம் இல்லாம இருந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கையெறி குண்டுகளை வீசினதுனால ராணுவ வீரர்களால தப்பிக்க முடியல. ராஷ்டிரிய ரைபிள் பிரிவைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் இந்த துப்பாக்கி சூட்டுல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு 3 பக்கங்கள்ல இருந்தும் நடத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து கையெறி குண்டுகளாலும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதனால வீரர்களால சுதாரிக்க முடியல. ஃபியூல் டேங்க்ல தீப்பிடிச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால கையெறி குண்டுகள் அதன் மீது விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் 4 பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க. ஜெய்ஷி ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுவான மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி, இந்த அமைப்பு தான் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பிவிட்டதா சொல்லப்படுது. இந்த தாக்குதல் தொடர்பாக ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டேவோடு ராஜ்நாத் சிங் தீவிர ஆலோசனை நடத்தினார். அங்கே தற்போது ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டு தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இதனையடுத்து சுற்றுப்பகுதிகள் முழுவதுமே பாதுகாப்பு உயர்த்தப்பட்டிருக்கு. அங்கு தீப்பிடித்த ராணுவ வாகனத்தில் தற்போது ஆதாரங்களை வைத்து விசாரணை பணிகளும் நடந்து வருது.